குழந்தைங்களே பாருங்க, இளையார் ஆத்திச்சுடி இது லாஸ்ட் ஒன்ல இருக்கு. மிஸ் ஏன் முன்னாடியே வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இது முன்னாடியே ஆத்திச்சுடி நம்ம எடுத்திருக்கணும் சரிங்களா. இப்ப நம்ம அதனாலதான் நான் இப்ப எடுத்துட்டேன். நானு இளையார் ஆத்திச்சுடி இதை எழுதியது பாரதி தாசன். இளையார் ஆத்திச்சுடி எழுதியது யாரு? பாரதி தாசன். அவரோட படைப்புல ஒவ்வொரு கருத்துக்கும் இருக்கும், இதுல பாக்கலாமா நம்ம. பாருங்க இந்த பிக்சரை பாருங்க, இது என்னது? ஒற்றுமை வெல்லும். ஒற்றுமைனா என்ன? எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ஒற்றுமை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ ஒரு போட்டிக்கு போனாலும் நீங்கள் ஒத்துமையாக இருந்து எதை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அம்மா அப்பாக்குள்ளே எல்லாருமே என்ன எப்படி இருக்கணும்? ஒத்துமையாக இருக்கணும். இங்கே பாருங்கள் அடுத்தது, கல்வி கற்கண்டு. கல்வி நம்ம பாடம் கற்கிறது கற்கண்டு மாதிரி இனிப்பாக இருக்கணும். அது மாதிரி கசப்பு மாதிரி நம்மளுக்கு இருந்தால் அந்த பாடமே நம்மளுக்கு என்னது, நம்ம அந்த பாடத்தை கற்றுக்கவே முடியாது. அடுத்தது பாருங்கள், எதையும் ஊன்றிப்பார். இப்போ ஏதாவது ஒரு பொம்மையோ இல்லை ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, அடுத்தவங்க செய்கிறத பார்க்குறப்ப அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி போய் அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா தான் நீங்கள் அடுத்தது அதே மாதிரி செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், மற்றவருக்கு உதவி செய். இப்போ ரோட்டில் வயதானவங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க, ரோடு கிராஸ் பண்ண தெரியலையோ அவங்களுக்கு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடலாம். அவங்க ஒரு பொருள் வாங்க சொன்னாங்கன்னா வாங்கி தரலாம். அதான் மற்றவருக்கு உதவி செய். அடுத்தது பாருங்க, சமமே அனைவரும். ஆண் பெண் ஆனால் தான் இது செய்ய முடியும், பெண் பிள்ளையால் தான் இது செய்ய முடியும் இருக்காது. எல்லா ரெண்டு பேருமே ஒன்றா செய்யலாம். அதான் சமமே அனைவரும், ரெண்டு பேருமே எதையுமே செய்யலாம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, வண்டி பார்த்து நட. இப்போ ரோட்டுக்கு போகிறீங்க, ரோட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் அந்த ரோட்டை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதான் வண்டி பார்த்து நட. அடுத்து, தை பொங்கல் இனிது. நம்ம இப்போ பொங்கல் இருக்கா, அந்த தை பொங்கல் வந்து தை மாதம் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறது அது ஒரு இனிது, சந்தோஷமாக இருக்கும்.